Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். டாக்டர், கார்ல அடிபட்ட ஆக்சிடென்ட் ஆனவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொன்னாங்க. அவருக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஓ, அந்த கேஸா? அவர் நிலைமை இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கு மேடம். பின்மண்டையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, சுயநலம் இல்லாம இருக்காரு. கோமா ஸ்டேஜ் போயிட்டா காப்பாத்தவே முடியாது. டாக்டர், எப்படியாவது அவரை காப்பாத்துங்க, என்ன செலவானாலும் நாங்க பாத்துக்கிறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். டாக்டர், நாங்க அவரை கொஞ்சம் பாக்கலாமா? சாரி, இப்ப யாருமே அவரை பார்க்க முடியாது. அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும் டாக்டர், தயவு செஞ்சு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. சொன்னா புரிஞ்சுக்குங்க மேடம், இப்ப யாரையுமே அலோவ் பண்ண முடியாது. அப்பா, அப்பா, அவங்கள மட்டும் உள்ள விடுங்க ப்ளீஸ். ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ளீஸ் சார், சொன்னா கேளு. டாக்டர், டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். இப்ப யாரும் அவரை பார்க்க முடியாது, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருங்க. ஐயோ டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு? நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? டாக்டர், எங்க அப்பா எப்படி இருக்காரு சொல்லுங்க. இல்லப்பா, உங்க அப்பாவோட நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. அப்படி சொல்லாதீங்க டாக்டர், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்தி விடுங்க ப்ளீஸ். அழாதீங்க, எப்படியும் உங்க அப்பாவை காப்பாத்திடலாம். ஆமா, நீங்களா யாரு? நான் ஓட்டிட்டு வந்த கார்ல தான் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை பார்க்கதான் நாங்கெல்லாம் இங்க வந்திருக்கோம். எங்க அப்பா அம்மால காரி ஏத்தி அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இப்ப எதுக்காக அவரை பார்க்க வந்திருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது, இது எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவை காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க. என்ன, உங்க பணத்து முறை காட்டுறீங்களா? எங்க அப்பாவை கொல்ல பார்த்த உங்கள சும்மாவே விட மாட்டான். என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க அப்பா ஒண்ணு யாரும் கொல்ல பாக்கல, அவரு அதான் எங்க கார்ல வந்து விழுந்தாரு, அதனாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை. நாங்க என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்? அவருக்கு என்ன, இவ்வளவு பேர் பார்க்க வந்திருக்கோம்ல. அருண், கோவப்படாத. பாதிக்கப்பட்டவங்க அவங்க வலி வேதனையில இப்படிதான் பேசுவாங்க. அவர் எமோஷனலா இருக்காரு, நீயாவது பொறுமையா இருக்கலாமே. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.